ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு எம்எஸ் பாப்கார்ன். இன்னைக்கு நம்ம என்ன விலை அப்படிங்கிற சீரிஸோட தேர்ட் எபிசோட தான் பார்க்க போறோம். எபிசோட ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா, அந்த ரெஸ்டாரண்ட்ல பயங்கரமா கூட்டமா இருக்கு. யூஸ்வலாவே இந்த ரெஸ்டாரண்ட் வந்துட்டு இவ்வளவு கூட்டமா தான் இருக்கும், ஏன்னா ஷின் செய்யற ஆம்லெட் ஹாம்பர்கர் வந்துட்டு அங்க ரொம்பவே ஃபேமஸா இருக்கு. அந்த ஹாம்பர்கர்ல அப்படி என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஷின்னுக்கு வந்துட்டு ஃபுட்ல காம்ப்ரமைஸ் பண்றது சுத்தமா பிடிக்காது. மற்ற ரெஸ்டாரண்ட்ஸ்ல இந்த ஹாம்பர்கர் செய்யும் போது விலை அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சீப்பான இன்கிரீடியன்ஸ் ஆட் பண்ணி அதோட டேஸ்டே மாத்திட்டாங்க. ஆனா விலை அதிகமா இருந்தாலும் பரவாயில்ல, அந்த ஃபுட்டோட டேஸ்ட் மாறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஷின் வந்துட்டு
கொடுத்துருவியா அப்படின்னு கேக்குறா. அது உடனே ஷின் இருந்துட்டு அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்றான். நீ ஒருவேளை உன் ஃப்ரெண்டுக்காக அவங்களை விட்டு கொடுக்குற அப்படின்னா அவங்க உண்மையா நீ லவ் பண்ணல அப்படின்னு தான் அர்த்தம். ஒருத்தங்களை நீ விட்டு கொடுக்குற அப்படின்னா அது எப்படி லவ்வா இருக்க முடியும் அப்படின்னு சொல்றான். இப்ப ஹீரோ இருந்துட்டு நீ ஏன் சோகமா இருக்க அப்படின்னு கேக்குறா. அப்ப ஷின் என்ன சொல்றா அப்படின்னா, சின்ன வயசுல இருந்து எனக்கு ஏதாவது வேணும் அப்படின்னா முதல்ல எங்க அண்ணா கிட்ட நான் போய் சொல்லுவேன். அந்த பொருளை கஷ்டப்பட்டு எப்படியாவது எனக்காக அவன் வாங்கி கொடுப்பான். நிறைய வாட்டி அவன் பார்ட் டைம் ஜாப் பண்ணி கூட எனக்கு வேணுன்ற பொருட்களை வாங்கி கொடுத்துருக்கான். நான் கேட்டு இது வரைக்கும் அவன் இல்லன்னு சொன்னதே கிடையாது. இந்த மாதிரி என்ன செல்லமா வளர்த்ததுனாலயோ என்னமோ இது வரைக்கும் நான் காம்ப்ரமைஸ் ஆகணும் அப்படின்னு நினைச்சதே கிடையாது. அன்னைக்கு என்னோட அண்ணா கஷ்டப்படுறான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு ஃபர்ஸ்ட் டைம் காம்ப்ரமைஸ் ஆகலாமா அப்படின்னு யோசிக்கிறேன்னு சொல்றான். அன்னைக்கு நைட் இவங்க நாலு பேருமே உட்காந்து வீட்டுல பேசிட்டு இருக்காங்க. அப்ப கீ வந்துட்டு ஹீரோயின் கிட்ட அந்த வெட்டிங் நீ நல்லபடியா முடிச்சு கொடுத்தல, சோ உனக்கு என்ன வேணும்னு கேளு அப்படின்னு சொல்றான். அப்ப ஷான் கீ கிட்ட அவ இந்த பெண்குனை பாக்கணும்னு ஆசைப்படுறா, அவளை கூட்டிட்டு போ அப்படின்னு சொல்றான். சோ கீ வந்துட்டு சரி ஓகே நம்ம நாளைக்கு போலாம் அப்படின்னு சொல்லிடுறான். சோ கீ கூட நம்ம டேட் போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் ரொம்பவே சந்தோஷப்படுறா. அப்ப கீ ஷின் கிட்ட நாளைக்கு உனக்கும் அந்த சர்வ் போர்டை நான் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்றான். அதாவது அந்த வெட்டிங் முடிச்சா இவனுக்கு வந்து லிமிடெட் எடிஷன் சர்வ் போர்டு வாங்கி தரேன்னு ப்ராமிஸ் பண்ணிருப்பான் இல்லையா, சோ அதை வாங்கி தரதுக்காக நாளைக்கு ஷின்னையும் வந்துட்டு கூட கூட்டிட்டு போறேன்னு சொல்றான். இது கேக்குற ஹீரோயின் ரொம்பவே டிசப்பாயிண்ட் ஆயிடுறா. ஆக்சுவலி இவங்க ரெண்டு பேருமே டேட்க்கு போறாங்க அப்படின்னு அவன் நினைச்சிட்டு இருப்பான். ஷின்னு இருந்துட்டு அன்னைக்கு நைட் ஃபுல்லா உட்காந்து அந்த டொமேட்டோ சாஸ் நம்ம மாத்தலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிஷ் பத்தி யோசிச்சுக்கிட்டே இருக்கான். இப்படியாவது அவங்க அண்ணனுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங் எந்திரிச்சு அந்த டிஷ்ஷை மறுபடியும் செஞ்சு பாக்குறான். இப்ப ரெண்டு டொமேட்டோ சாஸையும் யூஸ் பண்ணி ரெண்டு டிஷ்ஷை செஞ்சு பாக்குறான். அதை ஷான் கிட்ட கொடுத்து டேஸ்ட் பண்ணி பார்க்கவும் சொல்றான். ரெண்டு டிஷ்ஷையுமே சாப்பிட்டு பார்த்துட்டு ஷான் வந்துட்டு ரெண்டு ஒரே மாதிரி தான் இருக்கு அப்படின்னு சொல்லிடுறான். ஆனா அவன் ரொம்பவே கேர்லெஸ்ஸா பதில் சொல்றதுனால ஷின்னுக்கு இதுல சாட்டிஸ்பாக்சனே இல்ல. சோ ஹீரோன் வந்துட்டு அந்த டிஷ்ஷை ட்ரை பண்ணி பார்க்க சொல்றான். இந்த ரெண்டு டிஷ்ஷும் சாப்பிடுற ஹீரோன் வந்துட்டு இந்த டிஷ் நல்லாதான் இருக்கு அப்படின்னு சொல்றான். அப்ப உடனே ஷின் இருந்துட்டு நேத்து ரேட்டிங் கொடுத்தால இப்ப இந்த டிஷ்ஷுக்கு எவ்வளவு ரேட்டிங்னு சொல்லுன்னு சொல்றான். சோ ஹீரோன் வந்துட்டு 2 points சொல்றான். இப்ப கரெக்டா கீ அந்த இடத்துக்கு வந்துட்டு வாங்க கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேருமே கூட்டிட்டு போயிடுறான். இப்ப அவங்க மூணு பேருமே அந்த ட்ரிப்புக்கு வெளியே வந்திருக்காங்க. அந்த பெங்குவினை போய் பாக்குறதுக்கு முன்னாடி நிறைய இடத்துக்கு போறாங்க. நிறைய டேஸ்டியான ஃபுட் எல்லாம் சாப்பிட்டு நல்லா என்ஜாய் பண்றாங்க. இப்ப மூணு பேருமே ஒரு பீச்ல உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அப்ப ஷின் கீ கிட்ட என்ன சொல்றான் அப்படின்னா, இனிமே அந்த டொமேட்டோ சாஸ் நான் யூஸ் பண்ண போறது கிடையாது, நம்மளும் எல்லாரும் மாதிரி ரெடிமேட் சாஸ் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்றான். இதை கேக்குற கீயால எதுவுமே பதில் சொல்ல முடியல. ஏன்னா அவனுக்காக அவனோட தம்பி வந்துட்டு இந்த அளவுக்கு யோசிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரொம்பவே எமோஷனலா ஃபீல் பண்றான். இப்ப கரெக்டா கீக்கு ஒரு கால் வருது. சோ அவங்க இருந்து எந்திரிச்சு போயிடுறான். அவங்க வந்து போனதுக்கு அப்புறமா ஹீரோயின் பாத்தீங்கன்னா, நீ காலையில சமைச்சு கொடுத்தால அது கொஞ்சம் கூட நல்லாவே இல்ல, நீ எப்பவுமே சமைக்கிற டிஷ் எவ்வளவு சூப்பரா இருக்கும், மத்தவங்களுக்காக நீ மாறுறன்னு சொல்ற, உனக்கு என்ன பைத்தியமா, இது நீ தானே என்கிட்ட சொன்ன ஒரு விஷயம் உனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா யாருக்காகவும் எதுக்காகவும் அதை விட்டு கொடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டு உனக்கு சமைக்கிறதுக்கு பிடிச்சிருக்கு தானே, அப்ப உங்க அண்ணன் கஷ்டப்படுறான் அப்படின்னு சொல்லிட்டு எதுக்காக அதை மாத்தணும்னு நினைக்கிற, ஒரு செஃபா நம்மளோட கடமை என்னன்னு உனக்கு தெரியாதா, பணத்தை விட கஸ்டமரோட சாட்டிஸ்பாக்சனுக்கு தான் நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், இவ்வளவு நாள் நீயும் அப்படிதானே இருந்த, இப்ப என்னாச்சு உனக்கு அப்படின்னு கேக்குறா. இது கேக்குற ஷின் வந்துட்டு ரொம்பவே எமோஷனலா ஃபீல் பண்றான். அவனுக்கும் மனசுக்குள்ள இதை மாத்தக்கூடாது அப்படின்னு தான் இருக்கு, ஆனா வேற வழி இல்லாதனால அவங்க அண்ணனுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கறதுக்காக தான் இந்த மாதிரி பண்றான். சோ என்ன பதில் சொல்றதுன்னு தெரியாம அங்க இருந்து எந்திரிச்சு போறான். அப்ப ஹீரோயின் பின்னாடி வந்து எங்க போற அப்படின்னு கேக்குறா. அப்ப ஷின் என்ன சொல்றான் அப்படின்னா, என்கிட்ட இவ்வளவு பேசுறல, அப்ப உன் ஃப்ரெண்டுக்காக நீ உன் லவ்வை விட்டு கொடுக்குறன்னு சொன்னால அதை என்ன சொல்றது, முதல்ல அதை பத்தி யோசிச்சுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறான். இப்ப ஷின் பாதையிலே கிளம்பி போயிட்டதுனால கியோ ஹீரோயின் மட்டும் தான் அந்த பெண்குவின் ஷோக்கு போறாங்க. அப்படி போகும்போது ஹீரோயின் ரொம்பவே எக்ஸைட் ஆகுறா. ஆனா அந்த பிரேஸ்லெட்டை பாத்துட்டு ஒரு ஃப்ரெண்டுக்கு நம்ம துரோகம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, இது ஜஸ்ட் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ட்ரிப் தான், இது ஒன்னும் டேட் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு தனக்கு தானே சொல்லிக்கிறா. ஆனா அப்பதான் வந்துட்டு ஷின் சொன்னது அவளுக்கு ஞாபகம் வருது. ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்காக நம்ம லவ்வரை விட்டு கொடுக்கறோம் அப்படின்னா அது லவ்வே கிடையாது அப்படின்னு சொல்லிருப்பான் இல்லையா. சோ கீ கிட்ட நீ இங்கே வெயிட் பண்ண நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கீயோட கேர்ள் ஃபிரெண்ட மீட் பண்றதுக்காக ஓட ஆரம்பிக்கிறா. இப்ப நேரா அவகிட்ட போயிட்டு, என்ன மன்னிச்சிரு, என்னால உன் கூட ஃப்ரெண்டா இருக்க முடியாது, நானும் கீய ரொம்பவே லவ் பண்றேன், ஒருவேளை உன் கூட ஃப்ரெண்டா இருந்தா அப்படின்னா அந்த லவ்வை நான் இழக்க வேண்டியதா இருக்கும், அதுல எனக்கு சுத்தமா விருப்பமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவ கொடுத்த பிரேஸ்லெட் அவகிட்ட கொடுத்துட்டு ரிட்டர்ன் வந்துடுறா. இப்ப மறுபடியும் கீய மீட் பண்றதுக்காக அந்த பெங்குவின் ஷோக்கு வரா. ஆனா அங்க வந்து பார்த்தா அங்க யாருமே இல்ல. சோ கீ அவளுக்காக வெயிட் பண்ணாம அங்க இருந்து போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சோகமா ஃபீல் பண்றா. அவ ரொம்பவே சோகமா அங்க நின்னுட்டு இருக்கும்போது கீ பின்னாடில இருந்து ஹீரோயின் பேரை சொல்லி கூப்பிடுறான். கீ இவ்வளவு நேரமா அவளுக்காக வெயிட் பண்ணிருக்கான் அப்படின்னு நினைச்சு ஹீரோயின் ரொம்பவே சந்தோஷப்படுறா. இப்ப இவங்க ரெண்டு பேருமே அந்த அக்வேரியம் குள்ள போய் சுத்தி பாக்குறாங்க. ஆக்சுவலி அந்த அக்வேரியம் பாத்தீங்கன்னா க்ளோஸ் ஆயிடுச்சு. அங்க இருக்க காட்ஸ்க்கு தெரியாம தான் ஹீரோயின வந்துட்டு கீ உள்ள கூட்டிட்டு வரான். உள்ள போய் அவங்க நிறைய போட்டோஸ் எல்லாம் எடுத்துக்கிறாங்க, ரொம்பவே என்ஜாய் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்ப ஹீரோயின் கீ கிட்ட எதுக்காக இவ்வளவு நேரம் வெயிட் பண்ண, ரிட்டர்ன் வருவேன்னு உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேக்குறா. அப்ப கீ என்ன சொல்றான் அப்படின்னா, நீ வருவான்னு எனக்கு தெரியும், நீ கண்டிப்பா வருவான்னு நான் நம்புனேன் அப்படின்னு சொல்றான். இதுதான் கரெக்டான சான்ஸ், நம்ம லவ் வந்துட்டு கீ கிட்ட இப்ப சொல்லிடலாம் அப்படின்னு ஹீரோயின் நினைச்சிட்டு இருக்கா. அவ அதை சொல்ல வரும்போது கரெக்டா செக்யூரிட்டி அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. அவங்க கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக கீ வந்துட்டு ஹீரோனை கூட்டிட்டு ஓட ஆரம்பிக்கிறான். எப்படி அந்த செக்யூரிட்டி கிட்ட இருந்து தப்பிச்சு அவங்க ரெண்டு பேருமே வெளியே வந்துடுறாங்க. கீ கூட அந்த டேட் அவர் ஸ்பெண்ட் பண்ணதுனால ஹீரோயின் ரொம்பவே சந்தோஷமா ஃபீல் பண்றா. கீ கூட தனியா அந்த மாதிரி டேட்க்கு போகணும் அப்படிங்கறது தான் ஹீரோயினோட கனவாவே இருந்துச்சு. சோ ஃபைனலி அது நிறைவேறிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறா. அன்னைக்கு நைட் ஹீரோயின் மறுபடியும் ரெஸ்டாரண்ட் வந்து நெக்ஸ்ட் டேக்காக ஃபுட் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கா. அதே மாதிரி ஷின்னும் வந்துட்டு அங்க ஃபுட்டை வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கான். இப்ப ஹீரோயின் நேரா ஷின் கிட்ட போயிட்டு, நேத்து நீ சொன்னதை நான் நல்லாவே யோசிச்சு பார்த்தேன், ஒருத்தங்களை நம்ம லவ் பண்றோம் அப்படின்னா கண்டிப்பா அவங்களை விட்டு கொடுக்க கூடாது, நான் கீயை
ரொம்பவே லவ் பண்றேன். சோ கண்டிப்பா இன்னொரு பொண்ணுக்கு நான் அவனை விட்டு கொடுக்க மாட்டேன். இன்னைக்கு அவன் கூட டைம் ஸ்பென்ட் பண்ணும்போது எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருந்துச்சு அப்படின்னு சொல்றான். அதோட இதெல்லாம் உன்னாலதான் அப்படின்னு சொல்லிட்டு தேங்க்யூ அப்படின்னு சொல்றான். இது கேக்க கேக்க ஷின்னுக்கு ரொம்பவே கோவம் வருது. கோவம்னு சொல்றதை விட அவன் ரொம்பவே சோகமா ஃபீல் பண்றான். ஏன்னா ஹீரோயின் வந்துட்டு இவனோட லவ் புரிஞ்சுக்காம இவனோட அண்ணனை லவ் பண்றத பத்தி இவன் கிட்ட சொல்லிட்டு இருக்கா. பட் இருந்தாலும் ஷின் என்ன பண்றான் அப்படின்னா அவன் ஃபர்ஸ்ட் சமைச்சிட்டு இருந்த மாதிரியே அதே டொமேட்டோ சாஸ் யூஸ் பண்ணி அவளுக்கு ஒரு ஹாம்பர்கரை செஞ்சு கொடுக்கறான். அதை சாப்பிட்டு பார்த்துட்டு ஹீரோயின் வந்துட்டு ரொம்பவே நல்லா இருக்கு அப்படின்னு சொல்றா. இதுதான் நீ இப்படி இருந்தா தான் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்றா. அப்ப ஷின் என்ன சொல்றான் அப்படின்னா இப்படி இருக்கிறதா எனக்கும் பிடிச்சிருக்கு, ஆனா எங்க அண்ணனுக்கு இது பிடிக்குமான்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்றான். அப்ப ஹீரோயின் வந்துட்டு ஒரு ஆர்டிகல சர்ச் பண்ணி இதை படிச்சு பாரு அப்படின்னு சொல்றா. அதுல கீயோட போட்டோ இருக்கு, அதை பார்த்துட்டு இந்த போட்டோவை இன்னும் வச்சிருக்கே அப்படின்னு ஷின் கேக்குறான். அப்ப ஹீரோயின் வந்துட்டு அந்த போட்டோவை விட கீழே படிச்சு பாரு அப்படின்னு சொல்றா. அந்த ஆர்டிகல்ல கீ கிட்ட ஒரு க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க, அது என்ன அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஃபுட் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு கீ இருந்துட்டு இந்த உலகத்துல எனக்கு ரொம்ப பிடிச்ச ஃபுட் என்ன அப்படின்னா என் தம்பி சமைக்கிற ஹாம்பர்கர் தான் அப்படின்னு சொல்லிருக்கான். இதை பாக்குற ஷின் ரொம்பவே ஷாக் ஆயிடுறான். இப்ப ஹீரோயின் ஷின் கிட்ட ஒரு செஃப் நீ எடுத்திருக்கிற முடிவு கரெக்டா இல்லையான்னு எனக்கு தெரியல, ஆனா ஒரு தம்பியா நீ எடுத்திருக்கிற முடிவு கரெக்ட் தான் அப்படின்னு சொல்றான். உடனே ஷின் இருந்துட்டு சும்மா ஓவரா பேசாத, போய் உன் வேலையை பாரு அப்படின்னு சொல்றான். உடனே ஹீரோயின் வந்துட்டு நீ சந்தோஷப்படுறேன் எனக்கு நல்லாவே தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு ஷின்ன கலாய்க்க ஆரம்பிக்கிறான். ஆனா ஷின் இருந்துட்டு வாய மூடு அப்படின்னு சொல்றான். அதோட ஹீரோயின் கிட்ட இந்த ஹாம்பர்கருக்கு எவ்வளவு பாயிண்ட் கொடுப்ப அப்படின்னு கேக்குறான். அப்ப ஹீரோயின் மறுபடியும் 2 சொல்லிட்டு ஃபிங்கர் காமிக்கிறா. ஷின் இருந்துட்டு வெறும் 2 அப்படின்னு கேக்குறான். அப்ப ஹீரோயின் சேர்த்துக்கிட்டே 200 அப்படின்னு சொல்றா. இது கேக்குற ஷின் ரொம்பவே சந்தோஷப்படுறான். ஆனா வெளியே காமிச்சுக்காம இதுக்கு எதுக்கு இவ்வளவு சீன் போட்டுட்டு இருக்க, போய் நாளைக்கு தேவையான ஃபுட்டை ப்ரிப்பேர் பண்ற வழியை பாரு அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுறான். அவங்க வந்து போனதுக்கு அப்புறமா ஹீரோயின் வந்துட்டு அந்த ஹாம்பர்கரை ரொம்பவே ரசிச்சு சாப்பிட்டுட்டு இருக்கா. அதை பாக்குற ஷின் இருந்துட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறான். அன்னைக்கு நைட் ரெஸ்டாரண்ட்ல வேலை எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஷின் அங்கிருந்து கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனோட டேபிளுக்கு பக்கத்துல வந்து பாக்குறான். பார்த்தா ஹீரோயின் வந்துட்டு தூங்கிட்டு இருக்கா. சோ எந்திரி அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் எழுப்புறான். இவ்வளவு கூப்பிட்டு ஹீரோயின் எந்திரிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவனும் அந்த சேர்ல உட்காந்துட்டு ஹீரோயினே பாத்துட்டு இருக்கான். இப்ப அவளோட தலைமுடிய சரி பண்ணிட்டு அவளுக்கு பக்கத்துல போறான். அப்ப ஹீரோயின் வந்துட்டு கீயோட பேரை சொல்றான். இதை கேக்குற ஷின்னுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. இதோட இந்த எபிசோட் முடியுது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.